ஜல்லிக்கட்டு போட்டிகள் குறித்தான ஆலோசனைக் கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி பேசும்போது, ஜனவரி 15 அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நடைபெறும். அதேபோல் ஜனவரி 16 பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி பாலமேடு கிராம பொது மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெறும். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 17 அலங்காநல்லூர் கிராம பொதுமக்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் மொத்தம் 12,176 காளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 4,514 மாடுபிடி வீரர்கள் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க பதிவு செய்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காளைகளின் உரிமையாளர்கள் பெயரை வாசிக்கும் போது ஜாதி பெயர்கள் இந்த முறை தவிர்க்கப்படும். 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் முதல் பரிசு பெறும் மாட்டின் உரிமையாளருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் கார் பரிசாக வழங்கப்படும். அதேபோல் சிறப்பாக விளையாடும் மாடுபிடி வீரருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் கார் பரிசாக வழங்கப்படும். இந்த ஆண்டு பங்கேற்கும் காளைகளுக்கு கொம்புகளில் ரப்பர் குப்பி வைப்பதற்கு மாவட்ட நிர்வாகமும் விலங்குகள் நலத்துறையும் ஆலோசித்து வருகிறது. இந்த ஆண்டு சிறப்பான முறையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்றும் அமைச்சர் மூர்த்தி கூறினார். 12,176 ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் அதிகப்படியாக 1,000 மாடு அவுக்க முடியும்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மீதி இதில் போதுமன்ற அளவுக்கு காளைகள் இருக்கிறது. ஆன்லைன் தான் பதிவு, கீழக்கரைக்கும் அந்தான் பதிவு, அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12,176 மாடு இருக்கு. இந்த 3 ஜல்லிக்கட்டுலையும் அதிகப்படியாக 3,000 மாடு தான் ஆரம்பிக்கப்படும். மீதி 9,000 மாடு இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கேன். அதனால 5 ஜல்லிக்கட்டு நடந்தாலும் மாடு வரும், எத்தனை நாள் நடந்தாலும் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு அதுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. மாடுபிடி வீரர்களுக்கு குறையில்லை, மா காளைகளுக்கும் ஒன்றும் குறையும். அது போக அந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுக்கு அடிக்கடி அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும். அந்த அரங்கம் இன்றைக்கு தமிழ்நாடு லெவலில் இப்போ அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரத்தில் பொதுமக்கள் பார்வையாளர் பார்க்க முடியாதவங்கெல்லாம், அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாவட்டத்தில் இருக்கவங்க, வெளி மாநிலத்தில் இருந்தவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு வசதியாக தான் அந்த விளையாட்டு அரங்கத்தை இன்றைக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவிலே அவர் மாதிரி ஒரு அரங்கம் இல்லை, அவர் சிறப்பான அரங்கத்தை அமைத்திருக்கிறான்னு உங்களுக்கும் தெரியும். எனவே அதில் அமர்ந்து எல்லாரும் பார்க்கறதுக்கான வசதி இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், அதுக்கான காளையை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, புதியாரில் பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, வேறு யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடக்கும். அதில் இப்போ இந்த நிகழ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் புறநகர பொறுத்தில் பண்ணிட்டுருக்கார், அவனியாவரத்தை பொறுத்த மாநகர கமிஷனர், அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் இருக்கார், எல்லோரும் இருக்காங்க. அதுக்கு எல்லா அதிகாரியும் அந்த பணியை நடந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணுன்னா கூட பணி நடக்கிற வேலை போய் பார்த்துருவாங்க. ஒன்று